திருவருள் துணை இருந்தால் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் இருக்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நடப்பது நடக்கும், சிந்திக்க நேரம் இல்லை உனக்கு. நீ என்ன வள நீ என்ன சிந்திச்சு என்ன செய்ய போற மனமே, நடக்குது நடக்குது. இந்த வைராக்கியம் நடப்பது நடக்கத்தான் செய்யும், சிந்திக்க உனக்கு நேரம் இல்லை. ஆசான் திருவிழை பிடிச்ச சின்ன போயிட்டே இருப்போம், அது மிகப்பெரிய புண்ணியவான்கள். அல்லது திருவள்ளுவர் துணை இருக்க வேண்டும். இது எந்த இப்படி ஒரு முடிவு எடுப்பான், இதை என்னால் சிந்திச்சு சிந்திச்சு அல்லல் பட்டு அல்லல் பட்டு பல கற்பனையில் மூழ்கியிருப்பான். இன்னும் சில பேர் என்ன செய்வான், வருவாய்க்குத்தக்க செலவு செய்ய மாட்டான். வருவாய்க்குத்தக்க செலவு செய்யாத அத்தனை பேரும் பாவின்னு வச்சுக்கணும். திடீர் செலவு வந்து என்ன செய்யணுமா, திடீர்னு செலவு வந்துச்சேன்னா திடீர்னு செலவு வரதான் செய்யும். நீ கற்பனை பண்ணுவேன், அவனுக்கு அது மொழி தராவிட்டால் அவன் நாலு பேர் நம்மளை மதிக்கணும். நீ மதித்து என்ன செய்ய போகிற உடனே அவன் ஒன்றும் மதித்து என்ன, அவனை கடவுளாவேன். அவன் மதிக்கிற அளவுக்கு வாழணும், வீடை நல்லா கட்டியிருக்கணும், உள்ள டிவி டெக்கு அது இதுன்னு இருக்கணும். அப்போ நாலு பேர் வந்து மதிப்பண்ணான். உன்னை வீட்டுக்கு வரவெல்லாம் பொறாமல் உள்ளவனாக இருப்பான், அது சில பண்போலாக இருக்கலாம். உன் வளர்ச்சி கண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடையான்னு ஏமாந்துடாதே. நீ வளர்ச்சி அடைய அடைய உண்மையாக பொறாமல் வளர்ச்சி வரதான் செய்யும். அவன் அப்படி நினைக்க நீ வந்து இப்படி இப்படி ஒரு வகையான கற்பனைகள், இப்படி ஒரு வகையான பிரமைகள், இதனாலேயும் போட்டு வளர்த்துவான், கடன் வாங்குவான், வீடை கட்டுவான், ஆடம்பரமாக இருக்கணும். நீ ஆடம்பரம் இருந்தால் அவனை மதித்து அவன் உன்னை மதித்து என்ன செய்ய போகிறான், அவனை கடவுளா. தேவையில்லாத இந்த உணர்ச்சி நமக்கு அவசியம் இல்லை. எனக்கு இந்த அறிவு சிறப்பறிவு ஆசான் துணை இல்லாமல் வரவே வராது. எவன் மதித்தால் என்ன, மதிக்காவிட்டால் என்ன, எவன் போற்றினால் என்ன, போற்றாவிட்டால் என்ன, எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை என்று அந்த பயிராக்கி அந்த சிறப்பறிவு அது புண்ணியவான்கள் ஆட்சி இல்லாமல் வரவே வராது. இல்லை என்னால் மற்றவன் மதிக்க வேண்டும் மதிக்க வேணும் சொல்லிட்டு கௌரவம் வாழ கௌரவம் வாழ வேண்டிதான். கடை வாங்கிக்கிட்டு கௌரவம் என்ன இருக்குது, கடை வாங்கி என்ன ஆடம்பர பொருள்கள், கடை வாங்கிட்டு நான் நகைகள், இது அவசியம் இல்லை. இதெல்லாம் அந்த பக்குவம் வர வரத்தான் இது அவசியம் இல்லை, இது அவசியம் இல்லை, இது தேவையில்லை என்று உணரும். இல்லை என்றால் அந்த உணர்வு வரவே வராது. ஆக இப்படியெல்லாம் கற்பனையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இத்தனை கற்பனை செய்கின்றானே, இவ்வளோ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இல்லை கற்பனை செய்கிறானே, நீ எவ்வளோ நாளைக்கு இருப்படானா. பிள்ளைகளை போய் சிந்திச்சே, பிள்ளைகளுக்கு வீடு வேணும் மாடு வேணும் என்ன செய்த, உனக்கு எவ்வளோ ஆயுசு, நீ எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிற, எத்தனை நாளைக்கு இருப்ப, எத்தனை மணி நேரத்துக்கு இருப்ப, எத்தனை வினாடி இருப்பேன் நான், அதான் வல்லவன் கேள்வி. அது நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்வாய், எத்தனை மாதங்கள் வாழ்வாய், எத்தனை நாட்கள் வாழ்வாய், எத்தனை மணித்துளிகள் வாழ்வாய், எத்தனை வினாடி நீ வாழ்வாய், என்ன புரிந்து கொள் மனிதன் என்ன. அதை பற்றி தான் வல்லவன் நினைச்சா நிலையாமை, நிலையாமைனா நிலையில்லாத தன்மை, அழியக்கூடியது, நீ காணுகின்ற உலகம் அழியக்கூடியது என்று என்ன செய்தான் இந்த அதிகாரத்தில் நிலையாமை. இது ஞானத்துக்கு வந்த கருத்து. ஞானம் என்பது உலகத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அழகு எத்தனை வருஷத்துக்கு இந்த அழகு இருக்கும், இந்த பெண் அழகாக இருக்கிறாள், எத்தனை வருஷத்துக்கு அந்த அழகு இருக்கும், மஞ்சள் வெயில் போல். இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி இப்போ புரட்டாசி மாதம் பீக்கங்காய் நல்லா பீக்கம் பூ நல்லா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.